சுருட்டி கொண்டு பெங்களூர் பறந்த விஜயலட்சுமி முடிந்த பஞ்சாயத்து முடித்து வைத்த பிரபலம். சீமான் விஜயலட்சுமி இடையேயான பஞ்சாயத்து முடிந்த நிலையில் சீமான் மீது கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் வாங்கினார் விஜயலட்சுமி. இந்த நிலையில் ஏன் விஜயலட்சுமி புகாரை வாபஸ் வாங்கினார், அதற்கு காரணம் என்ன என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. திரைப்பட நடிகை விஜயலட்சுமி கடந்த ஆகஸ்ட் 28 காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில், மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சீமான் என்னை திருமணம் செய்து கொண்டார், நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், நான் 7 கர்ப்பமானேன், ஆனால் என்னுடைய அனுமதியின்றி மாத்திரை மூலம் கருச்சிதைவு செய்தார், தற்போது சீமான் கட்சியைச் சேர்ந்த மதுரை செல்வம் என்பவர் என்னை மிரட்டுகிறார், எனவே இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் திருவள்ளூர் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து நேரில் ஆஜராகுமாறு வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் கடந்த 12 சீமான் ஆஜராகாமல் அவரது வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்த நிலையில் வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு நேற்று முன்தினம் 2வது சம்மன் வழங்கினர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை அணியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமான் எழுதிய மனுவை அளித்தனர். அதில் கூறியிருப்பதாவது, வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் எனக்கு வழங்கிய சம்மனில் நான் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. நான் நேரில் வருகிறேன். ஆனால் நான் நேரில் வரும்போது என் மீது குற்றம் சாட்டும் விஜயலட்சுமி வீரலட்சுமியும் அங்கு வர வேண்டும். மேலும் அவர்கள் எனக்கு எதிராக தொடர்ச்சியாக வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பரப்பி வருகிறார்கள். அவர்களது குற்றச்சாட்டில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. கடந்த முறை சம்மன் கொடுக்கப்பட்ட போது எனது சார்பாக காவல் நிலையத்தில் ஆஜராக எனது கட்சி வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்பான அடிப்படை விவரங்களை கேட்டனர். ஆனால் ஆவணங்களை வழங்க போலீஸ் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. கட்சி நிகழ்வுகள், மக்கள் பிரச்சினைகள் தொடர்பாக எனது நிகழ்ச்சி நிரல்களும் பயண திட்டங்களும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே ஒரே நாளில் 3 வைத்து விசாரித்து குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சீமான் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து சீமான் செப்டம்பர் 18 விசாரணைக்கு ஆஜராவார் என்று அவரது தரப்பினர் தெரிவித்திருந்தனர். மேலும் சீமானின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறி நடிகை விஜயலட்சுமி, தமிழர் முன்னேற்றப்படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி ஆகியோருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இருவரும் சேர்ந்து 1 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும், இல்லையேல் 15 தாங்கள் தெரிவித்த கருத்துக்களுக்காக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கியுள்ளார் நடிகை விஜயலட்சுமி. எழுத்துப்பூர்வமாக புகார் மனு அளித்திருந்த நிலையில் அதனை வாபஸ் வாங்கியுள்ளார். மேலும் வழக்கை வாபஸ் பெற யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, புகார் மீதான நடவடிக்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, என்னால் தனி ஒருவராக போராட முடியவில்லை, சீமானை எதிர்கொள்ள எனக்கு போதிய ஆதரவு யாரிடமும் கிடைக்கவில்லை என்றும் நடிகை விஜயலட்சுமி தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் முதலில் சீமான் விஜயலட்சுமி புகாரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் ஊடகங்கள் தினமும் செய்தியாக வெளியிட போதாத குறைக்கு வீரலட்சுமி வேறு சட்ட ரீதியாக குடைச்சல் கொடுக்க சீமான் கைது செய்யப்படும் சூழலுக்கு வழக்கு சென்றது. தொடர்ந்து சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என காவல்துறையினர் சம்மன் கொடுத்த நிலையில் அது களத்தில் வேறு விதத்தில் எதிரொலித்தது. எனவே இனியும் தாமதம் செய்தால் வேலைக்கு ஆகாது என நினைத்த சீமான் பெங்களூரைச் சேர்ந்த முன்னாள் சினிமா பைனான்சியர் மற்றும் தொழிலதிபர் ஒருவர் உதவியுடன் விஜயலட்சுமியுடன் பேச சொல்லி வழக்கை வாபஸ் வாங்க செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விஜயலட்சுமிக்கு அதற்காக சில உதவிகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதனை பெற்றுக்கொண்டு வழக்கை விஜயலட்சுமி வாபஸ் வாங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன.